ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து கோவையில நடந்த ஒரு சம்பவம் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரையுமே மறுபடியும் ஒரு தடவை என்ன நடக்குது இந்த ஸ்கூல்ல எல்லாம் அப்படின்னு நினைக்க வச்சிருக்கு. சோ பொன் தாரணி அப்படிங்கிறவங்க நேத்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஏன் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஏன்னா வந்து ஸ்கூல் மேல ஒரு அதிருப்தியில பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து பொன் தாரணி அப்படிங்கிற 12th படிக்கக்கூடிய 17 வயசே ஆன ஒரு பொண்ணு தன் வீட்டுல தனியா இருக்கும் போது தன்னோட துப்பட்டாவிலேயே அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. சோ இந்த லெட்டர்ல அந்த பொண்ணு ரொம்ப டீப்பா தனக்கு என்ன நடந்துச்சு, சோ என்ன மாதிரியான பாலியல் வன்புறுத்தல் தனக்கு நடந்திருக்குன்றதை எழுதி வச்சுட்டு அவங்க ஒருத்தரையும் சும்மா விட கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டோட இறந்து போயிருக்கு. சோ இப்பதான் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிய வருது தன்னோட பொண்ணு கடந்த சில மாசங்களாவே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கறது. சோ ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து கோவை அரசபுரத்துல இருக்கக்கூடிய சின்மயா வித்யாலயா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பேர் வந்து மனப்பாடமா தெரியும், அந்த அளவுக்கு ஒரு பேர் போன ஸ்கூல்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு ஸ்கூலோட பிரான்ச் நிறைய இடத்துல இருக்கு. சோ கோவையில இருக்கக்கூடிய அரசபுரத்துல இருக்கக்கூடிய இந்த சின்மயா வித்யாலயில படிச்சுட்டு வந்தவங்க தான் பொன் தாரணி. கிட்ட 10th இவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்கன்றது மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அதுக்கப்புறமா இவங்களால சரிவர ஸ்கூல்ல அந்த ஒரு பாடத்துல வந்து அவங்களால கவனிக்க முடியல. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாவே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ 10th அப்புறம் பார்த்தா +1 +2 இப்ப வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். சோ ஸ்கூலுக்கு போய் வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அப்ப என்னதான் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே சில ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் நடத்துறோம் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல்ல பிசிக்ஸ் வாத்தியாரா இருக்கக்கூடிய மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சார் அடிக்கடி பொன் தாரணிய கூப்பிட்டுருக்காரு. சோ பொன் தாரணியும் சில நேரத்துல போறது, அட்டன் பண்றது, நோட்ஸ் வாங்கிட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட் ஆச்சு அப்பா வர்றதுக்கு அப்படின்னா சில நேரத்துல இந்த பிசிக்ஸ் சாரே கொண்டுட்டு வந்து தன்னோட வீட்டுல எல்லாம் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய பிசிக்ஸ் சார் எப்ப கூப்பிட்டாலும் போற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தன்னோட படிப்புக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்காக பொன் தாரணி போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு தடவை ஆடிட்டோரியம் கிட்ட வாமா அப்படின்னு இந்த மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பிசிக்ஸ் சார் சொன்னதை நம்பி பொன் தாரணியும் ஆடிட்டோரியம் கிட்ட போயிருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க பொன் தாரணி கிட்ட ரொம்ப அசிங்கமான முறையில இந்த ஒரு பிசிக்ஸ் சார் நடந்திருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இவங்களால டோட்டலி வந்து எந்த ஒரு ஆணையுமே ஒரு எப்படி சொல்றது ஈஸியா பார்க்க முடியல, அவங்களோட பழக முடியல. சோ இந்த ஒரு பிசிக்ஸ் சார் நடந்துகிட்டத வந்து ஒரு சில மாசங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குமரி இருக்காங்க. சோ யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, எப்படி இதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குமா கிடைக்காத இப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு ஷாக்ல இருந்தே அவங்க வெளிவரல. ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் தன்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஆர் நண்பர் கிட்ட இப்படி ஒரு விஷயம் தனக்கு நடந்தது, அதுக்கு காரணம் இந்த டீச்சர் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு நியாயமா ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிருக்கணும், ஆன் ஸ்பாட் அந்த ஒரு பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிட்டு நேருக்கு நேர் நிறுத்தி வச்சு நல்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சில நாட்கள் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விசாரிச்சு இவரோட குணம் எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கணும். இந்த சாரை வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிருக்கணும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட இது வந்து நம்ம ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் சார்ந்த விஷயமா, யார்கிட்டயும் சொல்லிடாத, உங்க அப்பா அம்மா கிட்ட குறிப்பா யார்கிட்டயுமே சொல்லிடாத, ஏன்னா நம்ம வந்து நம்ம சைடு தப்பு இல்லாம இருந்திருக்கணும், நீயும் அவர் கூட பைக்ல எல்லாம் போயிருக்கல, சோ ஓ மேலயும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு அப்படியே திருப்பி விட்டுருக்காங்க இந்த பொண்ணு மேல. சோ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த 16-17 வயசுல எது தப்பு எது கரெக்ட்லாம் பெருசா வந்து அந்த பொண்ணால டிசைட் பண்ண முடியல. தன்னோட அப்பா அம்மா கிட்டயும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு, சரி நம்ம மேலே தப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லையா, இல்ல இந்த ஹெட்மிஸ்ஸஸ் தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களே சாரை வந்து எக்ஸ்பெல் பண்றேன்னு, சோ அவர் வந்து போயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க இருந்தாங்களான்னு தெரியல. வேற யார்கிட்டயுமே இவங்க இதை பத்தி சொல்லல. ஆனா இந்த ஒரு ஆண் நண்பர் இருக்காரு இல்லையா, அந்த ஒரு பையனும் இவங்களும் சேர்ந்து அந்த ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் இது மாதிரி இந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒரு லேடியும் இருந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒழுங்கான ஒரு
ஒரு எப்படி சொல்றது, நான் இருக்கம்மா நான் பாத்துக்கிறேன், என்ன நான் விசாரிக்கிறேன், இல்ல எனக்கு இது நம்பர் மாதிரி இல்ல, நான் கூப்பிட்டதுக்கும் நான் கேக்குற மாதிரி இப்படி எதுவும் சொல்லாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் அப்படியெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லி வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்களோட மானம் போயிடக்கூடாது, அவங்க அவங்களோட குடும்பமான காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணுக்கு அந்த ஒரு டைம்ல ஒரு அரவணைப்பு, ஒரு ஒரு ஆறுதலான ஒரு பேச்சு இது எதுவுமே வந்து கொடுக்க முடியாம தவறிட்டாங்க. நான் இதுல தவறுதெல்லாம் நான் யார் நடந்துகிட்டாங்கன்னு சொல்றேன்னா ஹெட் மிஸ்ஸஸ் அவங்க பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அந்த பொண்ணு மேலேயே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வாய் அடக்கி வச்சது ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த சார் பத்தி விசாரிச்சு உடனே எக்ஸ்பெல் பண்ணாம அவரை இன்னும் அந்த ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்க விட்டது பயங்கர தப்பு. அண்ட் இந்த வைஃப், இந்த ஒரு மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பிசிக்ஸ் டீச்சரோட வைஃப் வந்து அந்த ஒரு விஷயத்த பொருட்டா எடுத்துக்காம அதுல இருந்து இக்னோர் ஆகி போனது மூணாவது தப்பு. சோ தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மென்டலி வந்து சிக் ஆகி யாருமே நமக்கு இல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே நடந்து போச்சேன்னு எப்பவுமே நல்லவங்க தான் திரும்ப திரும்ப அசை போட்டுட்டே இருப்பாங்க. தனக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்து போச்சுன்னா இந்த ஆள் எல்லாம் வந்து 10ல் 11 இந்த பொண்ணு கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை தேடி போயிருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது மைண்ட்ல. சோ இந்த பொண்ணு தொடர்ந்து இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருக்கு, வீட்டுல நிறைய நேரம் அழுதுருக்கு. இந்த பொண்ணோட அம்மா கூட நிறைய நேரம் ஏமா அழுவுறேன்னு கேட்டதுக்கு இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு கூட தட்டி கழிச்சிருக்கு. சோ ஏதோ ஒரு பிரஷர்னால ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இருக்கிற பிரச்சனைனால அழுகுது அப்படின்னு கூட நினைச்சதா அந்த அம்மா இப்ப சொல்றாங்க. பேசிக்கலி இந்த ஒரு ஆசிரியரை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே, ஆனா இந்த கிளாஸையும் நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர் காரணமா தன்னோட அப்பா அம்மா கிட்ட ரீசன் எதுவும் சொல்லாம எனக்கு இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல அப்படின்னுட்டு இப்பதான் ஒரு 2-3 மாசம் முன்னாடி ரொம்ப ஒரு வற்புறுத்தலின் பேர்ல வந்து போய் டிசி வாங்கியிருக்காங்க வேற ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதா சொல்லி. சொல்ல போனா இவங்க அப்பா அம்மா நாங்க மதுரைக்கே போறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த பொண்ணை சேர்த்து விட்டுருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இந்த பொண்ணு பிரஷர் பண்ணி அங்க இருந்து வெளில வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்பவாது இத்தனை வருஷம் படிச்ச ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு வெளில வருதே, இப்பவாது அந்த அப்பா அம்மா என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு நல்லா கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிருக்கலாம். இது நம்மளோட ஒரு சஜஷன் தான், ஆனா அவங்க ஒரு வேலை கேட்டு இருந்திருக்கலாம், அந்த பொண்ணு சொல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் என்னோட ஒரு சின்ன ஒரு யோசனை, ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து என்ன இங்க இருந்து கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு அங்க என்னமோ பிரச்சனைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ எனிவேஸ் இந்த பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து அந்த பர்சன் பண்ண அந்த விஷயம் தொடர்ந்து இவங்களை வந்து ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கு, அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கு அந்த மெமரிஸ். சோ இவங்களால தாங்க முடியாம நேத்து லெட்டர்ல தனக்கு இவர் மட்டும் இல்ல இன்னும் 2 பேர், தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா தன்னோட ஃப்ரெண்டோட தாத்தா அவங்களும் வந்து தன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு பிசிக்ஸ் டீச்சரோட பேர் பக்கத்துல தே அப்படின்ற ஒரு கெட்ட வார்த்தைய எழுதி வச்சுட்டு இவங்க 3 பேரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்டர்ல ஆக்ரோஷமா எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேரண்ட்ஸ், சமூக நல ஆர்வலர்கள் எல்லாரும் போய் அந்த ஸ்கூல் முன்னாடி அந்த வாசல்ல வந்து நிறைய போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பர்சனை வந்து இப்ப கைது பண்ணிட்டாங்க போக்சோ சட்டத்துக்கு கீழையும், அண்ட் தற்கொலை பண்றதுக்கு தூண்டின அந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் டீச்சரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வார்னிங் வந்து இப்பதான் ஒரு 2-3 மாசம் முன்னாடி பிஎஸ்பிபி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். சோ இந்த வார்னிங்கை வந்து இந்த டீச்சருக்கு தெரியாம இருந்திருக்குமா, இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்குது, எப்ப வேணாலும் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோமோ, நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப வந்து மக்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இந்த டீச்சர் வந்து இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்காருன்னா இவங்களுக்கு எத்தனை வார்னிங் கொடுத்துருந்தேன், இல்ல என்ன மாதிரியான தண்டனைகள் ப்ரீவியஸ் பர்சன்ஸ்க்கு கொடுத்திருந்தா என்ன. சோ எந்த ஒரு பயமும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த செஞ்ச இவர் இப்போ உயிரோட தான் இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு தைரியமா அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துருச்சு. இவரை அப்பவாவது வந்து கன்ஃபரண்ட் பண்ணி இந்த ஒரு ஆளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம இப்படி தன்னோட உயிரை போக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கே தவிர, இந்த மாதிரி பர்சன் எல்லாம் என்ன கொஞ்ச நாள் அந்த போக்சோ சட்டத்துல இருந்துட்டு வெளியில வந்துருவான், ஆனா தன்னோட எண்ணம் எப்படி மாறும். ஒருத்தனோட எண்ணம் குழந்தைங்கிட்டயே இப்படி நடந்துக்க தோணுதுன்னா 17 வயசு குழந்தைங்கிட்ட அவன் ஃபியூச்சர்ல எப்படி மாறுவான், இல்ல அவனோட பார்வையும் அவனோட நோக்கமும் இந்த ஒரு சட்டத்தினால உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறிடுமா, எனக்கு புரியல. சோ இன்னும் அதிகப்படியான ஒரு தண்டனையும் இவங்களுக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மாறணும். வெட்ட வெளிச்சமா இவங்களை பத்தி எல்லாம் வெளிப்படையா போட்டு அடுத்து இவங்க வெளியில வர்றதுக்கே யோசிக்கணும். இப்படி ஒரு சட்டத்துல கைதி பண்ணிட்டு
கிட்ட திருப்பி அவங்க தண்டனை எல்லாம் அனுபவிச்சிட்டு வெளில வரும்போது அவங்களுக்கு அந்த முத்திரை இருக்கணும். சோ அப்படிதான் நம்மளோட தண்டனை சட்டம் வந்து மாறணுமே தவிர ஏதோ கைதி பண்ணாங்க போனாங்க அதுக்கப்புறம் ஆனால் வேற ஒரு மாநிலத்திலயோ வேற ஒரு இடத்திலயோ போய் அதே டீச்சர் ஜாபா கண்டினியூ பண்றது இது எல்லாத்தையுமே நம்ம எப்படியாச்சும் நிறுத்தணும். சோ மொத்தத்துல இந்த ஒரு சம்பவம் கோவை மக்களை மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து நாம கத்துக்க கூடிய விஷயம் இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்ல பெண்களுக்கோ சொல்லி தர வேண்டிய விஷயம் என்னன்னா, பாக்குற அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப போல்டா இருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப வாயாடுறாங்க இல்ல ரொம்ப நல்லா படிக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி இல்ல ரொம்ப இவங்க பொழைச்சுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு விஷயம் நீ ஃபேஸ் பண்ணா எங்க கிட்ட வந்து சொல்லுமா பேரண்ட்ஸா நாங்க இருக்கோம் நாங்க பாத்துப்போம் அப்படி இல்லையா நேரா இந்த விஷயம் வந்து போக்சோ அப்படிங்கிற சட்டத்து கீழே வருது உங்ககிட்ட யாராவது இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா நீயே ஒரு மெயில் தட்டி அனுப்பி விட்டுரு. அண்ட் சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் 1098 இது நீ மைண்ட்ல நல்லா எழுதி வச்சுக்கோ நல்லா வந்து ஏத்தி வச்சுக்கோ. இந்த ஒரு ஹெல்ப் லைன் நம்பருக்கு நீ எங்க எந்த இடத்துல இருந்தாலும் கால் பண்ணனா போலீஸ் உன்னை தேடி வரும். இப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களோட உரிமைகள் அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டா இல்ல மீறி அந்த இடத்துல நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும் இப்படி சில ஜெனரல் நாலேஜஸ் அவங்களுக்கு புகுத்தி வளர்க்கணும்ன்றதுதான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. மறுபடியும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.